வணக்கம் நண்பர்களே, நம்மள நிறைய பேருக்கு ஒரு கற்பனையான ஒரு சந்தேகம் இருந்திருக்கும். அதாவது நம்ம பூமி வந்து 1000 மைல் பர் ஹவர் வேகத்துல சுத்திக்கிட்டு இருக்கு, மணிக்கு 1000 மைல் வேகத்துல சுத்திட்டு இருக்கு அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ நான் அப்படியே டக்குன்னு நின்ன இடத்துல இருந்து குதிச்சேன் அப்படின்னா 1000 மைல் பர் வேகத்துல பூமி போயிடும், நான் எங்கேயாவது போயில விழுந்திருக்கணும். ஏன் வந்து நான் அப்படி விழுகிறது இல்லை, நானும் அதே பூமியோடய சேர்ந்து சுத்திட்டு இருக்கிறேனே. அப்ப என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூட்டனின் முதல் விதி அது என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு ஸ்டேட் ஆஃப் நம்ம வந்து நகர்ந்துகிட்டு இருந்தாலோ இல்லை வந்து நம்ம ரெஸ்ட்ல இருந்தாலோ, நம்மளை மேலும் அதை வந்து இப்போ நம்ம ரெஸ்ட்ல இருக்கோம் அப்படின்னா நம்மளை நகர வைக்கிறதுக்கு ஒரு விசை தேவைப்படும். அப்படி நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா அது நம்மளை நிறுத்துறதுக்கு ஒரு விசை தேவைப்படும். இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று நடக்கல அப்படின்னா நம்ம வந்து அதே ஸ்டேட்ல தான் கண்டினியூ ஆகிட்டு இருப்போம் அப்படின்றது நியூட்டனுடைய முதல் விதி சொல்லுது. இப்போ பூமி 1000 மைல் பர் ஹவர் வேகத்துல சுத்திட்டு இருக்கு அப்படின்னா நம்மளும் அதே வேகத்துல பூமியோட சேர்ந்து நம்ம சுத்திட்டு இருக்கோம். அதனால நம்ம குதிச்சாலும் பூமி சுத்தும் போது நம்மளும் அதே வேகத்துல 1000 மைல் பெரிய வேகத்துல அது கூடவே தான் போயிட்டு இருக்கும். அதனாலதான் வந்து நம்ம வந்து இதுல விழுகிறது இல்லை. இப்போ ட்ரெயினோ இல்ல பஸ்ஸோ எடுத்துக்குவோம், வேகமா போயிட்டு இருக்கோம் ட்ரெயின்ல. இப்ப நான் டக்குன்னு அந்த நின்ன இடத்துல இருந்து குதிக்கிறேன் அப்படின்னா நான் ட்ரெயினோட அந்த பின்பக்க செவ்ல போய் நான் முட்டிக்க வேணாம் அப்படின்னா அப்படிலாம் முட்ட மாட்டேன். ஏன்னா நான் ட்ரெயின் எவ்வளவு வேகத்துல போதோ அதே அளவு வேகத்துல நானும் போயிட்டு இருக்கேன். அதனால நான் வந்து இப்போ ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது நான் குதிக்கிறேன் அப்படின்னா நான் வந்து அப்படியே முன்னாடி நவுந்து போய் நானும் அதே இடத்துலதான் லேண்ட் ஆவேன். ஆனா இப்போ ட்ரெயின் போயிட்டு இருக்கு, ட்ரெயின் டக்கு நின்றுது, இப்ப என்ன ஆகும்? இப்போ அதே நியூட்டனின் முதல் விதி, ட்ரெயின் நின்றுச்சு ஆனா நான் அதே வேகத்துல போயிட்டு இருக்கேன்ல, இப்ப நான் முன்னோக்கி தள்ளப்படுவேன். இதான் நடக்குது. இந்த காரணத்தினாலதான் வந்து நம்ம பூமி மேல வந்து நம்ம நின்று குதிச்சாலும் கூட அது வேகமா நம்ம கால்களை கீழே இருக்கக்கூடிய பூமி வந்து நகர்ந்து போயிடுறது இல்ல. சரி, இப்ப பூமி வந்து இப்போ நான் அது மேல நிக்கிறேன், நானும் அதே வேகத்துல போயிட்டு இருக்கேன், நான் குதிக்கிறேன், அதனால இது நடக்குது. இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துக்கிறேன், ஹெலிகாப்டர் எடுத்து நான் அப்படியே அந்த இடத்துல சுத்திட்டு இருக்கேன், அப்ப எனக்கு கீழே இருக்கக்கூடிய பூமி அப்படியே நகர்ந்து போயிடணும்ல அப்படின்னு நீ ஒரு கேள்வி வைக்கலாம். இந்த இடத்துலதான் என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து நம்ம மிதக்கிறோம் அப்படின்னு வச்சுக்குவோம், நம்ம பூமியை விட்டு தனியா போய் ஏதோ ஒரு இடத்துல மிதக்கிறது இல்ல, நமக்கும் பூமிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. இந்த ஹெலிகாப்டர் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஏதோ ஒரு வகையில நியூட்டனின் 3rd விதியை பின்பற்றி ஒரு எதிர் விசையை பூமி மேல செலுத்தி தான் அது வந்து மேல ஏறி நிக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம பூமி கூட அந்த காட்டு மேல நிக்கிறோமே தவிர நம்ம வந்து அப்படியே வந்து எங்கேயோ ஒரு தனியா அந்த இடத்துல நிக்கிறது கிடையாது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குளத்திலயோ ஒரு ஆத்துலயோ ஒரு நீர்நிலையில நிக்கக்கூடிய ஒரு படகு மாதிரி புரிஞ்சுக்கலாம். படகு வந்து இப்ப பூமியில இருந்து அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. படகு பூமியில அந்த நீர் மேல நிக்குது, அதே மாதிரி ஒரு ஹெலிகாப்டரும் வந்து ஒரு காட்டுல நிக்குது. சரி, இப்ப நம்ம காற்றையும் தாண்டி நான் வந்து வெளியில போயிட்டா, உதாரணம் நான் இப்ப வந்து ஒரு ராக்கெட் எடுத்துட்டு ஸ்பேஸுக்கு போயிடுறேன், இப்ப அந்த இடத்துல நான் நிக்கும் போது பூமி தானா சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல பூமிக்கு எனக்கு இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. பூமியோட புவியீர்ப்பு விசையை தாண்டி நம்ம இன்னும் வெளியில போல. அந்த புவியீர்ப்பு விசை அப்படின்றது நம்ம இந்த இடத்துல குறைஞ்சிருக்கும், வெளியில ஸ்பேஸ்ல பூமியோட புவியீர்ப்பு குறைஞ்சிருக்கும். ஆனா அது நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொன்ன மாதிரி ஜீரோ கிராவிட்டி கிடையாது, மைக்ரோ கிராவிட்டி. அந்த விசையோட தாக்கம் நம்ம மேல இருந்துகிட்டே தான் இருக்கும். இதை பின்பற்றி தான் நம்ம ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சேட்டலைட்ஸ் எல்லாத்தையும் வந்து குறிப்பிட்ட உயரத்துல வந்து நிலைநிறுத்துறாங்க. அந்த இடத்துல நிலைநிறுத்தப்பட்ட சேட்டலைட்ஸ் பூமி சுத்தக்கூடிய அதே வேகத்துல பூமியை அப்படியே சுத்தி சுத்தி வரும். அந்த இடத்துல நீங்க வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ்ல பாக்குற மாதிரி திடீர்னு சேட்டலைட்டோட இன்ஜின் வந்து அப்படியே ஆஃப் ஆயிருது, இப்போ அந்த சேட்டலைட் வந்து பூமியை விட்டு எங்கேயோ வெளியில போயிருமா, புவி வட்ட பாதையிலிருந்து விலகி போயிருமா, இல்ல பூமிக்கு உள்ளே விழுந்துருமா அப்படின்னா இது ரெண்டும் நடக்காது. அதை பூமிக்குள்ள விழ வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு விசை தேவைப்படும். சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள் அது வந்து சுத்துறத நிக்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒரு விசை அது மேல செலுத்தணும், அப்பதான் அதோட வேகம் குறைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து பூமியை நோக்கி விழும். அதே மாதிரி அது புவி வட்ட பாதையை விட்டு வெளியே போகணும் அப்படின்னாலும் அதை இந்த புவியீர்ப்பு விசையை தாண்டி வெளியே போக வைக்கிறதுக்கு இன்னொரு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒரு விசையை வந்து செலுத்தணும், அப்பதான் வந்து அது அதுல இருந்து வெளியில போகும். அதனால அந்த இடத்துல இன்ஜின் ஆப்ரேட் ஆகலைனா பூமியை அந்த சேட்டலைட்ஸ் சுத்திக்கிட்டே தான் இருக்கும். தகவல் பயன்பாடா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.